என்னடா நம்ம வீட்டில் கையில் காசு நிற்க மாட்டேங்குதுன்னு பார்த்தா, நான் வந்து மாதம் மாதம் ஹீட்டிங் மட்டுமே கிட்டத்தட்ட 13,500 பே பண்ணிருக்கேங்க. அது வந்து 152 €, ஓகேங்களா? ஆவரேஜாக நான் சொல்கிறேன். ஸோ வருஷத்துக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட எனக்கு வந்து 180,000. ஸோ எல்லா வருஷமும் நான் வந்து 180,000 ஜஸ்ட் இந்த வீட்டை ஹீட் பண்ணுறதுக்கு நான் வந்து பே பண்ணுறேன். அது வந்து சுடு தண்ணி ப்ளஸ் வீட்டை ஹீட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் இதை எப்படியாவது இந்த செலவு ஒழிச்சு கட்டிட்டு இதை வந்து ஸ்மார்ட்டாக மாற்றணுன்றது தான் கோலே. ஓகேங்களா? இப்படி பனி பெஞ்சிட்டு இருக்கு, இந்த பனியில ஹீட்டிங் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே செத்திடுவோம். ரொம்ப கோல்டு, ஐ திங்க் -8 to -10 இருக்குது. ஜஸ்ட் இந்த கார்டன்ல இருக்கேன். ஏன்னா கார்டன்ல ஏடா ஹீட்டர் போட போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. பட் இந்த மாதிரி பனி பெய்யுதுன்றத ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ரிசம்பிளன்ஸ் காட்டுறேன். ஆனால் இந்த பனியில நம்ம வீட்டை வந்து எவ்வளோ அட்வான்ஸ்டா நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட கம்ப்ளீட் ஹீட்டிங் சிஸ்டமை நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எனக்கு பனி தாங்க முடியல, உள்ளே ஓட போகிறேன். உள்ளே போய் பார்ப்போம். ஒரு எலக்ட்ரிக் ஹீட்டரு, ஸோ ஆல்சோ வைஃபை கண்ட்ரோலபிள். ஸோ அந்த வைஃபை பேஸ்டு எலக்ட்ரிக் ஹீட்டரு நான் வந்து மொபைல் ஆப் கூட கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் நான் அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்பிளே ஆகிடும். நான் வந்து ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணுறது குவைட் ஈஸி, ஜஸ்ட் 1 click தாங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து எப்படி வேணாலும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நான் வந்து இது வந்து 3 bedroom வச்சிருக்கனால நான் வந்து ரீநேமும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எந்த ரூம்ல இது வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக வந்து செம்ம கண்ட்ரோலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எப்படி வேணாலும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். செம்ம ரெஸ்பான்ஸ். நீங்கள் பாருங்க, நான் வந்து மொபைலில் ஜஸ்ட் 1 click பண்ணுறேன், அது எவ்வளோ ரெஸ்பான்சிவாக இருக்குன்னு. ஸோ இட்ஸ் வெரி நைஸ். மோர் ஓவர் அஸ் ஐ செட், 3 bedroom 3 electric ஹீட்டர் வச்சுருக்கேன். 3 things இதில் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஓகே, பார்ட் 2. ஸோ இது வந்து என்னோடய ஃபேவரட் ஆக்சுவலாக, லிவிங் ரூமில் இருக்கிற ஏர்கோ ப்ளஸ் ஹீட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு டேப்லேயும் இதுவும் ஒர்க் ஆகும். ஸோ இதுவும் வந்து ஆப் பேஸ்டு தான், வைஃபை கண்ட்ரோலபிள். ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இனிஷியலாக வந்து வெளியே இருக்கிற அவுட்டோர் யூனிட் ஆன் ஆனோடனே இது வந்து ட்ரிகர் ஆகி இதுவும் வந்து ஆன் ஆகும். இது வந்து எனக்கு வந்து நான் இதுக்கு வச்சுருக்க பேர் வந்து டிரான்ஸ்ஃபார்மர். பட் ஏன் டிரான்ஸ்ஃபார்மர்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து இன்வெர்டர் பேஸ்டு ப்ளஸ் இது வந்து 3D கண்ட்ரோலபிள். ஸோ ஹியூமன்ஸ் வந்து எங்கெங்கே இருக்கோ அந்த 3D கண்ட்ரோலபிள் சென்சர் வந்து ஹியூமன்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணும். ஸோ அதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஃப்யூச்சரில் இருக்குது. ஸோ ஆன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இனிஷியலாக இப்படி தான் ஆன் ஆகிடும். ஸோ 1 click செம்ம ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஜஸ்ட் நான் வந்து 1 tap அகைன். ஸோ 1 single tap வந்து ஆஃப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், நான் ஏன் டிரான்ஸ்ஃபார்மர் சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கார் எப்படி கன்ஃபார்ம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரியே இந்த ஏர்கூலரும் வந்து ப்ளஸ் ஹீட்டர் வந்து ஈஸியாக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ அது ஆன் ஆகிடு, க்ளோஸ் ஆகிடுச்சுனா அப்படியே கம்ப்ளீட்டாக பாக்ஸ் மேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து அந்த 3D ஃபீச்சர். ஸோ இது வந்து ஒன்ஸ் வந்து ஒரு ஹியூமன் வந்து அங்கே வந்து டிடெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த வந்து எலக்ட்ரிக் ஹீட்டர் வந்து ஆன் ஆகிடும். ஸோ ஆன் ஆகிட்டு நம்ம வந்து வச்சுருக்க டெம்பரேச்சரில் அது வந்து செட் ஆகி ஆன் ஆகிடும். ஸோ ஆன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வச்சுருக்க டெம்பரேச்சரில் அது வந்து ஃப்ரீஸ் ஆகிக்கும். ப்ளஸ் இது வந்து ஆஸ் எ செட் ஃபுல்லாக வந்து ஆப் பேஸ்டு தான், ப்ளஸ் ரிமோட் இருக்குது. பட் நான் வந்து பெருசாக ரிமோட் யூஸ் பண்ணல. ஸோ 3D எப்பயுமே ஆனில் இருக்கும். நான் வந்து ஒன்ஸ் இந்த ஆப்பில் வந்து என்னோடய வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து இன்டோரில் எவ்வளோ டெம்பரேச்சர், அவுட்டோரில் எவ்வளோ டெம்பரேச்சர், எனக்கு எவ்வளோ டெம்பரேச்சரில் செட் பண்ணுன்றது மாதிரி கூட நான் வந்து ஈஸியாக செட் பண்ணிப்பேன். ஸோ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் வந்து எவ்வளோ கிலோவாட் நான் யூஸ் பண்ணுறன்றதும் காட்டும். ஸோ இப்படி தாங்க, நான் வந்து கவர்மெண்ட் ஹீட்டரே வேணான்னு சொல்லிட்டு இந்த லிவிங் ஏரியாவில் இருக்கிறது வந்து ஒரு 3 lakhs, மேலே இருக்கிற ஹீட்டர்ஸ்லாம் வந்து எல்லாமே டுகெதர் வந்து ஒரு 1 lakh. ஸோ எனக்கு வந்து டோட்டலாக வந்து 4 lakhs முடிச்சிட்டேன். ஸோ இந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து 2 years நான் எடுத்துருவேன். ஸோ அதனால தான் இந்த கவர்மெண்ட்டோட ஹீட்டரை வேணாண்டா சாமி அப்படின்ற மாதிரி நான் வந்து ஹீட்டரை கட் பண்ணிட்டு என்னோடய ஓன் ஹீட்டரை நான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டேன்.